சிவராத்திரியில போடக்கூடிய கோலங்கள் 9 நாளைக்கு 9 கோலங்கள் போட்டிருக்கேன். இது வந்து முதல் நாள் போடக்கூடிய கோலம், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் புள்ளி கோலம் போடணும். அதனால 1, 2, 3, 4, 5 புள்ளி வச்சு போட்டிருக்கேன். இதுல எப்படி இருக்குங்கிறத பார்த்து நீங்க போட்டுக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து 2வது நாள் கோதுமை மாவால போடணும். நம்ம பனிக்கோலம் போட்டு அதுல கோதுமை மாவு இங்க எல்லாம் நான் டிசைனுக்காக வச்சிருக்கேன். ஏன்னா அம்பாளுக்கு இந்த கோதுமை மாவு ரொம்ப பிரீத்தி. அதனால அந்த 2வது நாள் அந்த கோலம். இது 3வது நாள் போடக்கூடிய கோலம். இது வந்து முத்தால போடக்கூடியது. எனக்கிட்ட இருக்கிற முத்துக்களால நான் டெக்கரேட் பண்ணிருக்கேன். நீ உங்ககிட்ட எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணி போட்டுக்கோங்க. இது 4வது நாள் கோலம். அட்சதையால போடக்கூடிய கோலம். அது படி ரூபத்துல போடணும். இப்படி படிப்படியா போட்டிருக்கேன். இதுல அட்சதையால அலங்காரம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏத்த மாதிரியும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது 5வது நாள் கோலம். இது எதையான ஒரு பறவையை பார்த்து நம்ம போடலாம். நான் மயில் மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். நீங்க அன்ன பறவையோ பட்டர்ஃபிளோ வண்ணத்துப்பூச்சியோ இது மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஆனா கொண்டக்கல்லையால நம்ம அலங்காரம் பண்ணணும் அன்னைக்கு. அதுக்கடுத்ததான் போட்டிருக்கேன் 6வது நாள் கோலம். இது வந்து பருப்புகள், என்னென்ன பருப்பு நம்ம கிட்ட இருக்கும் அந்த பருப்பெல்லாம் வச்சு போடக்கூடிய கோலம். இந்த ஹிருதய கோலத்தை வந்து நான் சிம்பிளான ஹிருதய கோலம் போட்டிருக்கேன். எப்பவும் போடக்கூடியது 5 புள்ளி, ஆனா இது போட்டுக்கிறது நான் 4 புள்ளி வச்சு இந்த ஹிருதய கோலம் போட்டிருக்கேன். இந்த பருப்பு, பயத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, தலைப்பருப்பு எல்லாம் வச்சு போட்டிருக்கேன். 7வது நாள் கோலம் புஷ்பங்களால கோலம். இது இதுல நீங்க எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் இடத்துக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்கேன். நிறைய புஷ்பங்களால வச்சு அலங்காரம் பண்ணி போடக்கூடிய 7வது நாள். 8வது நாள் நவராத்திரி 8வது நாள்ல நம்மளுடைய காசுக்களால போடக்கூடிய கோலம். எனக்கிட்ட 5 ரூபா காயின் இருந்தது, அதனால நான் போட்டுட்டேன். உங்ககிட்ட என்னென்ன காயின் இருக்கோ அதனால நீங்க இது மாதிரி கோலத்தை போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். 9வது நாள் நிறைவான அன்னைக்கு நம்ம போடக்கூடிய கோலம் சூலமான வடிவம். அதுல வந்து கற்பூரத்தால அது போடணும். நான் வந்து கல்லுப்பாலையும் போட்டிருக்கேன், கற்பூரத்தாலையும் போட்டிருக்கேன். இது அத்தனையும் அம்பாளுக்கு பிரீத்தி. அதனால இந்த நவராத்திரியில் நீங்கள் இந்த கோலத்தையெல்லாம் போட்டு அம்பாளோட அனுகிரகத்தை பெறணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பருப்பு வகைகள்லாம் நம்ம போடுறதுனால நமக்கு என்றும் வற்றாத அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற தாற்பயத்தில் இந்த கோலத்தையெல்லாம் போட்டு நீங்கள்லாம் பலன் தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மறக்காம டிஎன் கோலத்துக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.